கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜீவ நீரோடை ஊழியங்கள் வழங்கும் ஒரு வேதாகம பயணம். அன்பு நேயர்களே, ஒரு வேதாகம பயணம் என்ற இந்த நிகழ்ச்சி வேதாகம காலத்தின் முக்கியமான சம்பவங்கள் வழியாகவும் தேவனுடைய மேன்மையான சத்தியங்கள் வழியாகவும் உங்களை அழைத்து செல்லும். வேதாகமத்தை சரியாக கற்றுக்கொள்ளவும் வேத உண்மைகளில் தெளிவு பெறவும் கர்த்தருடைய வழிகளை அறிந்து நடக்கவும் இந்த வேதாகம பயணத்தில் நீங்களும் தொடர்ந்து வாருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்த்துகின்றேன். மீண்டும் இந்த நிகழ்ச்சி வேளையின் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். ஒரு வேதாகம பயணம் என்ற தலைப்போடு நாம் தொடர்ந்து வேத வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். ஆதியாகமத்திலிருந்தும் யாத்ராகமத்திலிருந்தும் தொடர்ந்து முக்கியமான செய்திகளை நாம் சிந்தித்து தியானித்து அதன் மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிற சத்தியத்தை நாம் அறிந்து வருகிறோம். இப்பொழுது நாம் யாத்ராகம புஸ்தகத்தினுடைய இறுதி பகுதியிலே வந்திருக்கின்றோம். இப்பொழுதும் ஒரு முக்கியமான சம்பவத்தை நாம் முன்வைத்து அவனுடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. யாத்ராகம் 34 அத்தியாயத்தினுடைய 29 வசனத்தை வாசிக்கும் பொழுது, மோசே சாட்சி பலைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கும் போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். இறுதியாக அதே அத்தியாயத்தினுடைய கடைசி வசனம் 35 வசனத்தை வாசிக்கும் பொழுது, 34 அத்தியாயத்தினுடைய 35 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோடே பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்து மேல் போட்டுக் கொள்வான். இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். நாம் பல முக்கியமான புரிதல் என்று சொல்லப்படுகிற சிலருடைய படங்களை ஃப்ரேம் செய்து வைத்திருக்கிறதை பார்த்திருப்போம். முக்கியமான சில சீன்ஸ் என்று மக்களால் அறியப்பட்டிருக்கின்ற ஒரு சிலருடைய அந்த சித்திரத்தை, அவருடைய அந்த படங்களை பார்க்கும் பொழுது அவருடைய தலையை சுற்றிலும் ஒரு ஒளிவட்டம் இருக்கிறதை, ஒரு ஒளிவட்டம் வரைந்திருப்பதை பார்க்க முடியும். எதற்காக என்று சொன்னால், தேவனோடு தொடர்புடைய மனிதர்களிடத்திலே தெய்வீக வெளிச்சம் பிரகாசிக்கும் என்பதை வெளிப்படுத்துவதற்காக. கர்த்தரோடு நெருங்கி பரிசுத்தமாக வாழ்கிறவர்களிடத்திலே கர்த்தருடைய வெளிச்சம் சுற்றிலும் பிரகாசிக்கும், அவர்கள் மிகவும் வித்தியாசமானவர்கள் என்பதை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காக அவ்விதமாக அந்த படங்களை வரைந்திருப்பார்கள். இங்கே நாம் பார்த்த வேத பகுதியிலே மோசே சீனாய் மலையிலே தேவனோடு தங்கி தேவன் கொடுத்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் பிரமாணங்களையும் பெற்றுக்கொண்டு மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறான். அநேக நாட்களாக, சுமார் 40 தேவ சமூகத்திலே அவன் தங்கி தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து மறுபடியும் திரும்பி வருகின்ற பொழுது அவனுடைய முகமானது பிரகாசித்திருந்ததை அவன் அறியாதிருந்தான், அவனுக்கு தெரியவில்லை. இப்பொழுதெல்லாம் நாம் முகம் பார்க்கிற கண்ணாடிகளை வைத்திருக்கிறோம். எங்கு சென்றாலும் அவர்கள் இருக்கிறது, கையிலும் கூட எடுத்துச் செல்கிற பழக்கம் அனைவரிடத்தில் இருக்கிறது. எனவே அவ்வப்பொழுது முகம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ள வசதி இருக்கிறது. ஆனால் மோசே போன்றவர் வாழ்ந்த காலத்திலே தன்னுடைய முகங்களை பார்ப்பதற்கான கண்ணாடிகள் இருந்ததா என்பது பெரிய ஒரு நாம் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். எனவே இந்த முகம், மோசேனுடைய முகம் பிரகாசித்திருந்ததை மோசே அறியாதிருந்தான். ஆனால் கீழே இறங்குகின்ற பொழுது அங்கே ஆரோன் போன்றவர்கள் அவனை பார்த்த பொழுது பயந்தார்கள். ஏனென்றால் இவன் முன்பு நாம் பார்த்தது போன்ற ஒரு மோசையாக இல்லை. முன்பு நாம் பார்த்த மோசையோட வித்தியாசமாக இருக்கிறான். தேவ சமூகத்தில் இறங்கி வருகிற அவனுடைய முகத்திலே ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். எப்படி இந்த பிரகாசம் ஏற்பட்டது? தேவனோடு அவன் தங்கி இருந்த காரணத்தினாலே அந்த பிரகாசம் அவனுடைய முகத்தில் இருந்தது. தேவனோடு அவன் தங்கி இறங்கி வருகிறான் என்பதை அவன் சொல்லி விளக்க வேண்டிய தேவை இல்லாதபடிக்கு அவனை அறியாமலே அவனுடைய முகத்திலே ஒரு பிரகாசத்தை, ஒரு வெளிச்சத்தை மற்றவர்கள் பார்க்க முடிந்தது. தேவனோடு நாம் நெருங்கி வாழுகின்ற பொழுது நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட இவ்விதமான ஒரு பிரகாசம்
வெளிப்படும் என்பது மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது. ஒருவேளை மோசையை போல ஒரு கண்கால் பார்க்கத்தக்க ஒரு வெளிச்சத்தை பிரகாசத்தை நம்மிடத்திலே பார்க்க முடியாவிட்டாலும் வெளிச்சம் என்பது அது மட்டுமே அல்ல. மற்றவர்களுக்கு ஒரு பிரகாசத்தை கொடுக்கின்ற, மனதிலே தெளிவை கொடுக்கிற, மனதிலே பிரகாசத்தை கொடுக்கிற, நல்லது தீயது என்பதை பிரித்து அறிவதற்கு உதவியா இருக்கிற எந்த ஒன்றுமே பிரகாசம்தான். ஆக நம் தேவரோடு நெருங்கி வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மற்றவர்கள் ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியும். மத்தேயு 5:14 வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அதாவது நீங்கள் போகிற இடத்திலே, நீங்கள் இருக்கின்ற இடத்திலே, உங்களிடத்திலே ஒரு வெளிச்சம் இருக்கும். இந்த வெளிச்சத்திலே மற்றவர்கள் தங்களை அறிந்து கொள்ள முடியும். இந்த வெளிச்சத்திலே மற்றவர்கள் எது சரி எது தவறு என்பதை அறிந்து கொள்ள முடியும். இருள் நிறைந்த இந்த உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதே மத்தேயு 5:16 வாசிக்கும் பொழுது, மனிதர்கள் உங்கள் நற்கரிகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள் என்று சொன்னார். ஆக தேவனை அறிந்தவர்களிடத்திலே, தேவனை விசுவாசிக்கிறவரிடத்திலே, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவரிடத்திலே ஒரு வெளிச்சத்தை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். மோசே போல் அந்த வெளிச்சம் முகத்திலே தெரியாவிட்டாலும் கூட நம்மிடத்தில் ஒரு வெளிச்சம் இருந்தால், ஒரு ஆவிக்குரிய வெளிச்சம் இருந்தால், ஒரு தெய்வீக வெளிச்சம் இருந்தால் அந்த வெளிச்சத்தை மற்றவர்கள் பார்க்க முடியும். மோசேக்கு இந்த வெளிச்சம் எப்படி ஏற்பட்டது? அவன் தேவனோடு தங்கி இருந்தான், தேவனுடைய ஐக்கியத்தில் இருந்தான், தேவனுடைய உறவில் இருந்தான், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கின்ற அளவுக்கு நெருக்கத்தில் இருந்தான், தேவனுடைய சத்தத்தை கேட்டான். இவ்விதமாக உலகத்தின் ஒளியாக இருக்கிற அந்த தேவனோடு அவன் சஞ்சரித்த பொழுது அந்த வெளிச்சத்தினுடைய தாக்கத்தை இவனிடத்திலும் பார்க்க முடியுது. சரீர ரீதியாக கூட அந்த வெளிச்சம் இருந்தது. சில நேரங்களிலே சிலருடைய முகங்களை பார்க்கும் பொழுது அந்த முகத்தில் நல்ல ஒரு தெளிவு இருக்கும், அந்த முகத்திலே ஒரு நல்ல ஒரு ஞானம் தெரியும், அந்த முகத்தை பார்க்கிறவர்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், அந்த முகத்தை பார்க்கிறவர்களுக்கும் நம்பிக்கை தெரியும். ஒரு தேவ மனிதனுடைய முகம், ஒருவேளை அவர் ஒரு வெள்ளைக்கார நாட்டை சேர்ந்த ஒரு வெள்ளையர் போல் இல்லாமல், ஒரு ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு கருப்பர் போல் இருந்தாலும் கூட அந்த முகத்திலும் கூட ஒரு தெளிவு, ஒரு நிதானம், ஒரு பரிசுத்த இவைகளை முகத்தில் பார்க்க முடியும். எனவேதான் சொல்வார், அகத்தின் அழகை முகத்திலே நாம் பார்க்க முடியும். அழகு என்பது ஏதோ அழகாக தோன்றுவதல்ல, அந்த தெய்வீக குணாதிசயம் வெளிப்படுவது. அந்த முகத்தை பார்க்கும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு நல்ல ஒரு உணர்வு. ஆக தேவனோடு நெருங்கி வாழ்கிற பொழுது அந்த முக சரீர பிரகாரமாக கூட முகத்தில் தெளிவு. சிலரை பாருங்கள், அவருடைய முகத்தை நாம பார்த்தாலே நமக்கு இருக்கிற மகிழ்ச்சி கூட போயிடும். சிலரை சந்தித்து நாமே கொஞ்சம் மனதில் சஞ்சலத்தோடு கஷ்டத்தோடு போவோம், அவர்களை பார்த்தால் இது பல மடங்காக மாறிவிடும் என்று அவங்க அவ்வளவு துக்கமாக இருப்பாங்க. முகத்தில் ஒரு அருளே இருக்காது. முகத்தை பார்க்கும் பொழுது அவளை கோபதாபத்தோடு எரிச்சலோடு இருப்பார்கள். சிலர் தங்களுடைய முகத்தை அப்படியே கோபதாபத்தோடு எரிச்சலோடு இல்லை என்ற கவலைதோ இந்த உணர்வோடு காட்டி கொண்டிருக்கிறதா ரொம்பவும் அதை அவங்க விரும்புவார்கள். அப்படிப்பட்ட முகங்களை பார்க்கின்ற பொழுது நமக்கு இருக்கிற சமாதானமும் போயிடும், நமக்கு இருக்கிற சந்தோஷமும் போயிடும். அப்படி அல்ல, நாம் மற்றவர்களுக்கு முன்பாக செல்லுகின்ற பொழுது நம்முடைய முகம் ஒருவேளை அநேகர் சொல்லி ரொம்ப அழகான முகம் என்று சொல்லுவதற்கு இல்லாவிட்டாலும் கூட நல்ல ஒரு தெளிவுள்ள முகமாக, நல்ல ஒரு மற்றவர்களுடைய இருதயத்திற்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு முகமாக, ஒரு சமாதானத்தை வெளிப்படுத்துகிற முகமாக, ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற முகமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் கடுகெடுத்த முகத்தோடு, ஒரு விதமான சோர்வுணர்வை வெளிப்படுத்துகிற முகத்தோடு இருப்பதனாலே நமக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஆண்டவரோடு வாழ்கின்றவன், தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிறவன் தன்னுடைய முகத்திலே மற்றவர்களுக்கு கூட ஒரு நல்ல செய்தியை கூறுகிறவனாக இருக்கிறான். அவனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது அவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். ஆக தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிற ஒரு ஜீவிதம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருகின்றது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற, மனிதர்களுக்கு முன்பாக உள்ள வெளிச்சம் பிரகாசிக்க கடவுள் என்று சொன்னார். அது என்ன வெளிச்சம்? நம்மோடு ஒரு விளக்கை கட்டி கொண்டு செல்வதனால் ஏற்படுகிற வெளிச்சமா? இல்லை, நம்முடைய குணங்கள் எல்லாம் ஒரு வெளிச்சம்தான். அன்பு என்கிற ஒரு விளக்கு இருக்கு பாருங்கள், அது எவ்வளவு பிரகாசமானது. உங்களுக்குள்ள அன்பு இருந்தால் அது எல்லாருக்கும் ஒரு வெளிச்சமா இருக்கும். உங்களுக்குள்ளே தாழ்மை இருந்தால் அது எல்லோருக்கும் ஒரு நல்ல வெளிச்சமாக இருக்கும். உங்களிடத்திலே நல்ல இரக்கம் இருந்தால் அது மற்றவர்கள் வெளிச்சமாக இருக்கும். சமாதானம் இருந்தால் வெளிச்சமாக இருக்கும்.
இது போன்று பொறுமை, நல்ல நற்குணங்கள் இவைகளெல்லாம் இருக்கும் பொழுது அவைகளெல்லாம் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். எனவே குணாதிசயங்கள் மூலமாக நாம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்க வேண்டும். அதுதான் நாம் ஆண்டவரோடு வாழ்வதற்கான அடையாளம், அதுதான் தேவனோடு நாம் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டதற்கான அடையாளம். சிலரை பாருங்கள், ஆராதனை நேரத்துல மட்டும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க, அதை கூட பார்த்தா நிறைய பேரு பாடுகிற பாடலாம் மகிழ்வோம் மகிழ்வோம் என்று இருக்கும், உற்சாகத்தோடு ஆராதிப்பால் அதையும் அழுது கொண்டே ஆராதிப்பார்கள். தேவனை ஆராதிக்கிறதை கூட நாட்களே அழுது கொண்டே ஆராதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. சில ஆராதனை பாடல்களை பார்க்கும் பொழுது கூட அதை அழுது கொண்டே பாடுகிற பாடல்களாக இருக்கிறது. ஆராதனை எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக சினிமாத்தனமான சந்தோஷத்துக்காக டப்பாங்குத்து ஆடுற அந்த சந்தோஷத்துக்கு நான் சொல்லவில்லை. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் என்பது போன்ற ஒரு கூத்தாட்டமாக அது இருக்கக்கூடாது. ஆனா ஆராதனை என்றால் தேவனை நாம் மகிழ்ச்சியோடு அவரை துதிக்கிறோம் சூத்தரிக்கிறோம் என்கிற பொழுது அங்கே அழுகையே முன்னிருக்க கூடாது. அழ வேண்டிய நேரங்கள் உண்டு, மனதில் இருக்கிற வேதனைகளை சொல்ல வேண்டிய நேரங்கள் உண்டு. ஆனா ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிறது போல சொல்லுகின்ற வேளையில கூட அழுது கொண்டே ஆண்டவரே உமை ஆராதிக்கிறேன் அப்படி சொல்வதல்ல, ஆண்டவரே உமை ஆராதிக்கிறேன் அதானே நல்லதானே சொல்றோம், ஆராதிக்கிறேன் அழுது ஆண்டவரே உமை நான் ஆராதிக்கிறேன், இது என்ன ஆராதனை இல்லை. ஆக நம்முடைய ஆராதனை வேளைகளிலும் கூட அவ்விதமாக ஒரு உற்சாகத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஆனா சிலர் வந்து வெளிச்ச ஒரு உற்சாகத்தை வெளிப்படுத்துகிறார்கள், ஆராதனை வேள ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது போல கொஞ்சம் பேர் காண்பிக்கிறார்கள். ஆனால் அந்த ஆராதனை சூழ்நிலை கடந்து போன உடனே அந்த சந்தோஷம் எல்லாம் போயிடுது, அந்த முகத்துல பிரகாசம் இல்லை, மறுபடியும் துக்கம், மறுபடியும் சோர்வு, மறுபடியும் கோபம், மறுபடியும் எரிச்சல். காரணம் என்னவென்றால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை மட்டும்தான் தேவன் இருக்கிறது போன்று உணர்கிறார்கள். அது ஒரு மாயான உணர்வுதல். வீட்டில நீங்க ஆண்டவரை உணர முடியலன்னு சொன்னா உங்க சபையில போய் நீங்க உணர்கிறது ஒரு மாயான உணர்தல் தான். ஆறு நாள் ஏழு நாட்கள் உங்களுடைய வீடுகளில் தான் நீங்கள் வாழுகிறீர்கள். அந்த வீடுகளிலேயே நீங்கள் ஆண்டவரை தேட ஜெபிக்க துதிக்க ஸ்தூத்தரிக்க அவரை நினைத்து பாட அவருடைய வேத்து தியானிக்க இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற பொழுது அங்கே நீங்கள் ஆண்டவருடைய ஐக்கியத்தை உணர்ந்து சந்தோஷப்பட முடியவில்லை என்றால் நீங்கள் ஏழாவது ஒரு நாளிலே ஆலயத்திற்கு சென்று அங்கே ரொம்ப குதூகலப்பட்டு சந்தோஷப்பட்டு தெய்வ பிரசன்னத்தை அனுபவிப்பது போல் எண்ணுவது ஒரு மாய். ஆனா தேவனோடு நாம் ஐக்கியம் கொள்ளுகிற வேளையெல்லாம் நம்முடைய வாழ்வு பிரகாசிக்கிறது, நம்முடைய முகம் பிரகாசிக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 14 அத்தியாயத்தினுடைய 9 வசனத்திலே எவ்வளவு தெளிவாக சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், என்னை கண்டவன் பிதாவுடைய வெளிச்சத்தை கண்டான். ஆக அவர் உலகத்திற்கு ஒளியாக இருந்தார், அந்த ஒளியை அவர் தம்மிடத்தில் வெளிப்படுத்துகிறவராக இருந்தார். அருமையான சகோதரி சகோதரிகளே, உங்களுடைய குடும்பத்துல நீங்க ஒரு வெளிச்சமாக இருக்கணும், உங்களுடைய கணவருக்கு முன்பாக நீங்க ஒரு வெளிச்சமாக இருக்கணும், உங்களுடைய மனைவிக்கு முன்பாக நீங்கள் ஒரு வெளிச்சமாக இருக்கணும், உங்களிடத்துல இந்த தெய்வ வெளிச்சத்தை பார்க்கணும். மோசே இடத்துல அந்த தெய்வீக பிரகாசம் வெளிப்பட்டதை ஜனங்கள் பார்த்தார்கள். எனக்கு எனவே அவனுக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய தேவையில்லை, நான் இங்கே போயிருந்தேன் தேவரை பார்த்தேனா பார்க்கலையே என்பதெல்லாம் குறித்து அவன் அங்கே நிரூபித்து சொல்ல தேவையில்லை, அவனுடைய முகமே நிரூபித்தது. அதுபோல நாம் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறோமா உறவாக இருக்கிறோமா என்பதையெல்லாம் மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு சொல்லி காட்ட தேவையில்லை, நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கிற குணாதிசயங்களே அவைகளை காண்பிக்கும். நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற நல்ல குணங்களாகிய பண்புகளாகிய அந்த பிரகாசமே மற்றவர்களை வெளிப்படுத்தும். நாம் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கும் பொழுது இது நிகழும். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது நிகழும்படியாக கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவை மோசேயினுடைய வாழ்க்கையிலே உம்மோடு நாம் நெருங்கி பழகி மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிற பொழுது ஒரு பெரிய பிரகாசத்தை தன்னுடைய முகத்திலே மற்றவர்கள் பார்த்தார்கள். தேவனை அவிதமாக நாங்களும் உம்மோடு நெருங்கி ஜீவிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய நற்குணங்கள் மூலமாக பண்புகள் மூலமாக நீர் உம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிப்பீர் என்று நாங்கள் கர்த்தாவை பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அவ்விதமா பிரகாசமாயிருக்க உதவி செய்யும். உம்மோடு ஏற்படுகிற ஐக்கியத்தின் மூலமா உறவின் மூலமாக தங்களுடைய குடும்பங்களிலே தாங்கள் போகிற இடங்களிலே அலுவலகங்களிலே தொழிற்கூடங்களிலே சபைகளிலே கர்த்தாவே இவர்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சமா இருக்க கர்த்தர் உதவி செய்வன்படியா செவிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிரகாசிக்கிற அனுபவங்களை கொடு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சகோதரர் சாம்சன் பால் ஆண்டுதோறும் வெளியிடுகின்ற தினசரி தியான நூல்கள், ஜீவ நீரோடை மாத இதழ், பிரசங்க விசிடிகள் மற்றும் பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள் தொடர்பான விவரங்களுக்கு எங்களுக்கு எழுதுங்கள். தொடர்பு முகவரி: சகோதரர் சாம்சன் பால், 126 முத்தைய முதலியார் வீதி,
பாண்டிச்சேரி 605-003 இந்தியா. தொலைபேசி எண் 0413-223-6042. இன் இங்கிலீஷ் சாம்சன் பால், 126 முத்தைய முதலியார் ஸ்ட்ரீட், பாண்டிச்சேரி 605003 இந்தியா. ஃபோன் 0413-223-6042 ஆர் இமெயில் அட்ரஸ் ஜீவனீரோடை @eth.net.